அண்ணாமலை நோக்கி போகுமா? இல்லை, குறிப்பாக தமிழக அரசியல் சூழல் வந்து தேசிய கட்சிகளுடைய வீழ்ச்சிகளுக்கு பிறகு, 67களுக்கு பிறகு, 50களுக்கு பிறகே வந்து திராவிட சித்தாந்தம் வளர ஆரம்பிக்குது. 67 ஆட்சியை பிடிச்சிட்றாங்க. 67களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60 கால தமிழக அரசியல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. ஒரு திட்டத்தை முன்வைத்து அதிமுக திமுக சண்டை ஓட்டுச்சார்னு பார்த்திங்கன்னா உண்மையாகவே இல்லை, ஒரு வெற்று கோஷம்தான். ஒன்று, கருணாநிதி வாழ்க அப்படின்ற முழக்கம் இருந்திருக்கும், அல்லது கருணாநிதி ஒழிக என்ற முழக்கம்தான் இருந்திருக்குமே தவிர, அதிமுக சிறப்பாக செயல்பட்டுருச்சு அதனால் நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தோம் அப்படின்றதோ, இல்லை திமுக சிறப்பாக செயல்பட்டுச்சு அதனால் திமுகவுக்கு வாக்களித்தோம்னோ எந்த வாக்காளனும் பதிவு செய்யலை இதுவரை. கருணாநிதி வாழ்க அல்லது கருணாநிதி ஒழிக அப்படின்ற முழக்கம்தான் அரசியலாக இருந்தது 60 கால அரசியல். இன்றைக்கி சூளைக்கு எடுத்துட்டோம்னா, எடப்பாடியோ முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினோ ஒரு பெரிய சித்தாந்தவாதிகளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரெண்டு பேருமே இன்னமும் அரசியலை முழுவதாக கற்றுக்கொண்டவர்களாக தெரியல. ஒரு மேடை வல்லமை உள்ளவர்களாக அல்லது புள்ளி விவரங்களை சரளமாக பேசக்கூடியவர்களாக கண்டிப்பாக இல்லை. அது ஆனால் மக்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவர்களுக்கு பேச தெரியுதா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. இங்கே தமிழகத்தை பொறுத்த அளவில் சின்னமும் கட்சியுடைய பெயரும் தான் அரசியல். தலைவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போ, என் கையை 30 ஆறு முறையாக 7 முறையாக வந்து ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் தான் போட்டிருக்கு, அதுக்கு தான் போடுவேன் அப்படின்ற மனநிலையில் தான் இன்னமும் 70% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. புதிய தலைமுறையாக முளைத்து வரக்கூடிய வாக்காளர்கள் தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலையை ரொம்ப விரும்புகிறாங்க, அதை நாம் மறுக்க முடியாது. ஒரு காரில் ஏறி போகிறதுக்கு 4 கூட இல்லாத சூழல் இருந்த பரமக்குடியில் இன்றைக்கி 40 கார் கிளம்பக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதை நம்ம மறுக்கக்கூடாது. பகிரங்கமாக அதை ஒத்துக்கிறோம். பாஜக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணுமா, எல் முருகன் அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து உருவான வந்த மாடல்கார். அவர் வந்து மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு தான் இந்த இளைஞர்களை கவருகிற விதமாக, குறிப்பாக சொல்லணும்னா அம்பேத்கர்களுக்கெல்லாம் மாலை போடக்கூடிய விஷயம், எல்லா தலைவர்களுக்கும் போய் மாலை போடுற விஷயம்லாம் பாஜகவுக்குள்ளே வந்துச்சு. சுவர் விளம்பரங்களில் தீவிரம் காட்டுறது, உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டுறதுலாம் எல் முருகனில் துவங்கினது. அண்ணாமலை அதை பக்காவாக வளர்த்து எடுத்திருக்காரு. இன்றைக்கி அண்ணாமலையுடைய பேச்சு இளைஞர்களை ஈர்க்குது. அது வளர்ச்சிக்கு எந்தளவுக்கு போகும், அது வாக்கா எந்தளவுக்கு மாறும்ன்றது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தான் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அண்ணாதுரை அவர்கள் தமிழக அரசியல் சூழலை பதிவு பண்ணதான், கூட்டம் சேருதுன்றதை வச்சுக்கிட்டு அது ஓட்டா மாறும்னு கணிக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. அதனால் இந்த 3 தலைவர்களை வைத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அண்ணாமலையுடைய பேச்சும் செயலும் புதிய வாக்காளர்களை கவர்ந்துருக்கு. ஆனால் அரசியல் சூழல் வேறாக இருக்குது. ஏடிஎம்கேயா டிஎம்கேயான்ற சண்டை இன்னும் ஒரு 20-30 காலம் நீடிக்கும்.